பாரம்பரிய உணவு முறைகளும் பண்பாடும். பொங்குதமிழ் சங்கத்தமிழே தமிழ் வளர்க்கும் சான்றோரே, உங்களுக்கு எனது முத்தமிழ் வணக்கங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழர்தம் பாரம்பரியம் உலகம் போற்றும் உன்னதமானது. தமிழர்தம் விருந்தும் உபசரிப்பும் எல்லையில்லா பெருமை கொண்டது. வயலும் வரப்பும் வளமாயமைய மருந்தும் மாசுகாணாத பூமியில் ஒளிவாய் விளைந்த உணவுப் பொருட்கள் தமிழர்தம் உணவுப் பொருட்கள் என்றோம். களவும் குற்றமும் அறியாத நல்மணம் கொண்ட எங்கள் மூத்தோர் உணவு முறைகள் நானுனி சொட்ட சொட்ட சுவையான உணவுகள் மறக்க முடியுமோ? வயலில் ஏற்பிடிக்கும் ஆண்மக்களுக்கு களையத்தில் கொண்டு வந்த கஞ்சியும் தங்கள் கைகளில் அதை ஒட்டி குடிக்கும் அற்புதமும் பாசத்துடன் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் பாசமிகு அம்மாவும் பாட்டியும் வழங்கிய தேவாமிர்தம் நம் பாரம்பரியமன்றோ? எங்கள் ஆத்தா திண்ணையில் இட்டு நெறிகளில் ராகியை இட்டு நெறிக்கும் போது வந்த இசையிலே தன் ஆறாம் பிள்ளையின் பேரக்குட்டி அலாமல் தூங்கியது. மூணாம் பிள்ளையின் முத்துக்குட்டிகள் அவள் அம்மாவின் மடியில் பாட்டி கடையும் களி உருண்டைக்கு தொட்டுக்கு கீரை பறித்து நிறைத்தது மறக்க முடியுமோ? நிலா வெளிச்சத்தில் வாசலில் வட்டமாய் அமர்ந்து கூட்டமாய் கும்மாளத்துடன் களியும் கீரையும் உடன் அன்பையும் ஊட்டி கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தது நம் பண்பாடு. பொங்கல் பண்டிகையில் நம் வளர்ப்பு பிராணிகளிடம் அன்பும் கூடி அலாவி அலங்கரித்தது. நெல் வயலில் விளைந்த பச்சரிசியை பொங்கலாகவும் பச்சை மாவிளக்காகவும் மாட்டுப்பட்டியில் ஒளியேற்றியது. ஊரழைத்த அரசாணி பொரியல் அவியலிட்டு அன்புடன் ஆரவாரமிட்டு விளையாடி உண்ட உணவு முறைகள் மறக்க முடியுமோ? என் அப்பாவிற்கு என் அப்பத்தா சோளம் குத்தி தோசை சுட்டு போட்டதில் 500 ஓட்டைகள் இருந்ததாம். ஓட்டைகளை எண்ணி கணக்கு பாடம் சொல்லி தந்தது நம் தமிழ் பண்பாடு. தன் மக்கள் 10 பேருக்கும் பேரப்பிள்ளைகள் 40 பேருக்கும் பனை வெள்ளம் காய்ச்சி கம்புருண்டை எள்ளுருண்டை இனைமா உருண்டை கூட்டு குடும்பமாய் இணைந்து செய்து சுக்கு மிளகு சுவை பெற்று பல நாட்கள் பானையில் இட்டு பாசத்துடன் சாப்பிட்டது தமிழர் பண்பாடு. எங்கள் பாட்டி வளர்த்த பசுமாடு ஆவின் நிலையத்திற்கு பால் தரவில்லை. எங்கள் வீட்டு காங்கேய பசு கொடுத்த பால் என் அப்பத்தா கைப்பட்டு அண்டை வீட்டு பிள்ளைகளுக்கு அன்புடன் வளர்க்கப்பட்டது. தமிழரே திருமணத்திற்கு ஊரழைத்து வாழிலையில் திணிமாவிட்டார். திங்கள் பல விளைந்து வந்த வாழைப்பழம் தித்திக்கும் தேன் சுவையில் பலாச்சுவை பலாச்சுவை மிஞ்சும் கொம்பு தேன் உரிமானையில் தயிர் மோர் சாதம் தொட்டுக்க கருவாடு மாம்பிஞ்சு ஊறுகாய் என்ன சுவை! அத்தனையும் மறுசுவையும் அத்தை மகள் மாமன் மகம் தாத்தாவும் பாட்டியும் அண்ணனும் தம்பியும் கொண்டாடி விளையாடி மகிழோம்பி உண்ட உணவு முறைகள் நம் பண்பாட்டின் சிறப்பம்சம். இளத்தவனுக்கு எள் என்றும் கொளுத்தவனுக்கு கொள்ளி என்றும் சுரக்காய்க்கு உப்பில்லை என்றும் முருங்கை உண்டவன் வெறுங்கையோடு போவான் என்பதெல்லாம் நோய் விரட்டும் நம் பாரம்பரிய உணவு முறை. எங்கள் முன்னோர்கள் தெய்வ பக்திக்கு விரதமிருந்தனர். தீராத நோயெல்லாம் தூர நின்றது.
பழைய சோறும் கஞ்சியும் பானை சுமிர்ந்தது. பாங்குடனே வாழ்நாளும் பயணம் செய்தது. அன்புடனே அனைவருக்கும் வாரி மகிழ்ந்தனர். அனைவருமே அறுசுவையை அருந்தி மகிழ்ந்தனர். கூட்டு குடும்பம் புகழென்றோ குலவி மகிழ்ந்தனர். கூட்டுவனை வெகு தூரம் ஓட்டிச் சென்றனர். தமிழர்தம் உணவு முறையை தலைக்கச் செய்வோம். உலகம் புகழ் பண்பாட்டை தரணி புகழச் செய்வோம். வாழ்க தமிழர் உணவு முறை, வளர்க தமிழ்தம் பண்பாடு. நன்றி. ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.